ஜாட்பாணம் கொட்டடி பகுதியில் மனித எலும்புக்கூடு கண்டெடுப்பு. யாழில் கோர விபத்து, மூன்று இளைஞர்கள் படுகாயம், ஒருவரின் நிலை கவலைக்கிடம். கட்சிக்குள் மூண்டது பணிப்போர், மணிவண்ணனின் பதவிகளை பறிக்க தீர்மானம். அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஆகஸ்ட் 17 திகதி ஆரம்பிக்கப்படும். யாழ் பல்கலையில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்ட செஞ்சோலை படுகொலை நினைவு நாள். புதிய ஊடகத்துறை அமைச்சர் விடுத்துள்ள அறிவிப்பு. கோழிறச்சி மற்றும் கடல் உணவுகளில் கொரோனா தொற்று. கொழும்பை விட ஜாலில் பாரியளவு அதிகரிக்கும் தங்கத்தின் விலை, காரணம் என்ன? பாடசாலை மாணவனுக்கு கொரோனா, 30 பேர் தனிமைப்படுத்தப்பட்டனர். 23 கொரோனா நோயாளிகளுடன் கொழும்பில் தரையிறங்கிய விமானம், வெளியான உண்மை. அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் கல்வி நடவடிக்கைகள் ஆகஸ்ட் 17 திகதி முதல் ஆரம்பமாகும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவித்துள்ளார். பல்கலைக்கழக விடுதிகளின் அறையில் தங்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை 2 அதிகரித்ததன் பின்னர் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் தங்கத்தின் விலையில் பாரியளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் உட்பட வடபகுதி வர்த்தக நிலையங்களில் தங்கம் 1 பவுனின் விலை கொழும்பில் விற்பனை செய்வதை விடவும் 10 to 15,000 ரூபாயில் அதிகம் என தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் 24 கரட் தங்கத்தின் விலை 97,500 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. எனினும் யாழ்ப்பாணத்தில் அது 1,11,500 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கரட் தங்கத்தின் விலை கொழும்பை விடவும் யாழ்ப்பாணத்தில் 12,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. இது தொடர்பில் யாழ்ப்பாண வர்த்தகர்கள் கருத்து வெளியிடுகையில், எதிர்வரும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஆலய திருவிழாக்கள் நடைபெறும். இந்த மாதங்களில் திருமண நிகழ்வுகளும் அதிகமாக நடைபெறுவதால் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. இந்து மக்கள் மே மற்றும் ஜூன் மாதங்களிலேயே திருமண நிகழ்வுகளை அதிகம் ஏற்பாடு செய்கின்றனர். எனினும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த நிகழ்வுகள் பிற்போடப்பட்டுள்ளது. இதனால் அடுத்த 2 மாதங்களில் அதிகளவான திருமணங்கள் நடைபெறவுள்ளமையினால் தங்கத்தின் விலை பாரியளவு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் செஞ்சோலை படுகொலை நினைவு நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இதன்போது உயிரிழந்தவர்களின் படத்திற்கு பூத்தூவி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் கடந்த 2006 ஆண்டு விமானப்படையினரின் தாக்குதலில் 61 பேர் கொல்லப்பட்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விளாந்தெல்லிப்படை வீதியில் நேற்றிரவு 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் 2 மோட்டார் சைக்கிள்களிலும் பயணித்த 3 இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதென சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் டெல்லிப்படை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் அரசியலில் இளைஞர்களால் கவர்ந்திழுக்கப்பட்ட சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் ஊடக பேச்சாளர் பதவிகளிலிருந்து நீக்க கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளது. நேற்று இரவு கூடிய அக்கட்சியின் மத்திய குழு சட்டத்தரணி பி மணிவண்ணனை முன்னணியின் பதவி நிலைகளில் இருந்து நீக்கும் இந்த முடிவை எடுத்தது. இந்த கூட்டத்துக்கு மத்திய குழு உறுப்பினரான சட்டத்தரணி பி மணிவண்ணன் அழைக்கப்பட்டிருக்கவில்லை. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சார்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இம்முறையும் பொது தேர்தலில் போட்டியிட்டது. 3வது முறையாகவும் சட்டத்தரணி பி மணிவண்ணன் போட்டியிட்டார். எனினும் சட்டத்தரணி பி மணிவண்ணனை விலக்கி வைத்தே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி நடவடிக்கைகளை முன்வைத்திருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர்கள் மணிவண்ணனுக்கு பரப்புரைகளை முன்னெடுக்க கூடாது என்ற பணிப்பும் தலைமையினால் விடுக்கப்பட்டிருந்தது. அத்தோடு சட்டத்தரணி பி மணிவண்ணன் சார்பில் இளைஞர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட பரப்புரை கூட்டங்களுக்கும் முன்னணியின் உயர்மட்டம் குறுக்கீடு செய்தது. சட்டத்தரணி பி மணிவண்ணனின் ஆதரவு தளம் பொது தேர்தலில் அதிகரித்திருந்தது. அதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் பொது தேர்தலுக்கு முன்னர் ஊடகவியலாளர்களிடம் ஏற்றுக்கொண்டிருந்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்றுக்கு தெரிவானதில் மணிவண்ணனின் பங்கும் கணிசமாக இருந்தது. பொது தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் சட்டத்தரணி பி மணிவண்ணன் 3 நிலையை பெற்றிருந்தார்.
அதனால் அவர் அண்மைய நாட்களாக ஒதுங்கியிருந்தார் அல்லது ஒதுக்கப்பட்டார். மேலும் மணிவண்ணனை முன்னணியின் தலைமையுடன் சமரசம் செய்யும் பணியும் கல்வியாளர்களால் முன்னெடுக்கப்பட்டது. மாகாண சபை தேர்தல் முதலமைச்சர் வேட்பாளர் நிலை வழங்குவதாகவும் உறுதியளிக்கப்பட்டது. இந்த நிலையில் சட்டத்தரணி மணிமண்ணன் தொடர்பில் முடிவெடுக்கப்பட்ட கட்சியின் மத்திய குழுவை செயலாளர் நேற்றிரவு கூட்டியிருந்தார். இந்த கூட்டத்துக்கு முன்னதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளர்களில் ஒருவரான சட்டத்தரணி சுகாஸ் மணிவண்ணன் தரப்பு மீது குற்றச்சாட்டு ஒன்றை தனது முகநூல் பக்கம் ஊடாக முன்வைத்திருந்தார். சில விடயங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக பதிவு செய்கிறேன். நான் இம்முறை தேர்தலில் போட்டியிட வேண்டுமென்று கட்சியின் தலைமை தீர்மானித்ததை தொடர்ந்து எனக்கு எதிராக ஒரு குழு திட்டமிட்டு வேலை செய்ய தொடங்கியது. முதலில் எனக்கு எதிராக பொய்யான பரப்புரைகளை திட்டமிட்டு மேற்கொண்டு என்னை தேர்தலில் போட்டியிடாமல் தடுக்க சதி செய்தனர். அது முடியாமல் போகவே எனது சொந்த தொகுதியான பட்டுக்கோட்டையில் எனக்கு ஆதரவு இல்லை என்றும் எனக்கு எதிராக எதிர்ப்பலை இருப்பதாகவும் தமது தளங்கள் மூலமாக கதை பரப்பினர். உளவியல் ரீதியாக என்னை உடைக்க பார்த்தனர். ஆனால் அத்தனையும் பொய்யாக்கி எனது சொந்த தொகுதியான பட்டுக்கோட்டை மக்கள் பட்டுக்கோட்டை தொகுதியில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை எனக்கே வழங்கியுள்ளதுடன் ஒட்டுமொத்தமாக ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி வாழ் தமிழ் உறவுகளும் 21463 விருப்பு வாக்குகளை வழங்கி எனது அரசியல் பயணத்துக்கு அங்கீகாரத்தை தந்தனர். இதை நான் ஆணவத்தில் பதிவு செய்யவில்லை. அந்த குழுவின் அராஜகம் இனியும் தொடரக்கூடாது என்பதற்காகவே பதிவு செய்கிறேன். எதையும் எதிர்பாராது கொள்கைக்காக இனத்திற்காக என்னோடும் கட்சியோடும் பயணித்த எவரையும் என் உயிருள்ளவரை மறவேன். அவதூறு பரப்பும் எவருக்கும் இனி நான் பதிலளிக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்காக எனது மக்கள் பதிலளித்து விட்டார்கள். கோடி நன்றிகள் என சுகாஸின் முகநூல் பதிவில் கூறப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழுவில் இல்லாத சட்டத்தரணி சுகாஸ் மத்திய குழுவில் அங்கம் வகிக்கும் அமைப்பாளர்களுக்காக இந்த தகவலை பகிர்ந்திருந்தார். கட்சியின் தலைமையை துதிப்பாடும் உறுப்பினர்களிடையே சட்டத்தரணி மணிமண்ணன் மட்டும் தன்னால் எவற்றையும் செய்ய முடியும் என பரப்புரையில் வெளிப்படுத்தினார் என்று இளைஞர்களால் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை சட்டத்தரணி மணிமண்ணனின் எதிர்கால நிலைப்பாடு தொடர்பில் அவரிடம் கேட்டபோது பதிலளிக்க மறுத்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பண்ணை டெலிகாம் பின்பக்கத்தில் உள்ள கடத்தொழிற்சாலை வளாகத்தில் இருந்து பெண் ஒருவரின் எலும்புக்கூடு மற்றும் ஆடைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடத்தொழிற்சாலை வளாகத்தில் கூடாரம் ஒன்று அமைப்பதற்காக இன்று காலை குழி தோண்டிய போது அந்த குழியில் எலும்புக்கூடுகள் மற்றும் பெண்ணின் ஆடைகள் கிடைத்துள்ளன. அவற்றை கண்டவர்கள் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளதுடன் யாழ் மாநகர சுகாதார பிரிவினருக்கும் தகவல் வழங்கியுள்ளனர். அந்த தகவலின் பிரகாரம் யாழ்ப்பாண தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ மற்றும் யாழ் பிரதேச செயலாளர் எஸ் சுதர்சன், யாழ் மாநகர பிரதி முதல்வர், கிராம சேவையாளர் உள்ளிட்டவர்கள் வந்து பார்வையிட்டனர். அத்துடன் போலீசாரால் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் எலும்புக்கூடு தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆடைகள் மற்றும் பைகள் உள்ளிட்ட பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஏறக்குறைய 16 வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவராக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகின்றது. பாடசாலை மாணவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமையைத் தொடர்ந்து 30 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராயாங்கனை பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவருக்கு 1வது பரிசோதனையில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் கல்வி கற்ற பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட 30 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த மாணவன் ராஜாங்கனையில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட முதல் நபரின் வீட்டிற்கு அருகிலுள்ள பகுதியிலேயே வசித்து வருவதாக கூறப்படுகின்றது. எனினும் 2வது பரிசோதனையின் முடிவுகளின் அடிப்படையிலேயே அவருக்கு கொரோனா தொற்று இருக்கின்றதா இல்லையா என தீர்மானிக்கப்படும் எனவும் சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் இதுவரை தொற்று கண்டறியப்பட்ட 2882 பேரில் இன்னும் 213 கொரோனா தொற்றாளர்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை வைரஸ் தொற்றினால் இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோழிறச்சி மற்றும் கடல் உணவுகளில் கொரோனா தொற்று உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரேசில் நாட்டிலிருந்து சீனாவின் சென்சன் பகுதிக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட குளிரூட்டப்பட்ட கோழிறச்சியில் கொரோனா தொற்று இருப்பது சீன அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு கோழிறச்சி பெற்றுக் கொண்டதன் பின்னர் அவற்றை பரிசோதனை செய்த சீன அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதேபோல் ஈக்குவோடாரிலிருந்து சீனாவுக்கு பெற்றுக் கொள்ளப்பட்ட கடல் உணவுகளிலும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 7 துபாயிலிருந்து சங்காய் செல்லும் போது தொழில்நுட்ப நோக்கங்களுக்காக கோவிட்-19 பாதிக்கப்பட்ட 23 பயணிகளுடன் விமானம் ஒன்று கொழும்பில் தரையிறங்கியது. எனினும் எந்தவொரு பயணியும் இதன்போது விமானத்தில் ஏறவில்லை என்றும் அதேபோல் எந்தவொரு பயணியும் இறங்கவில்லை என்றும் சீன தூதரக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஜூஎஸ் 866 என்ற விமானம் துபாயில் இருந்து சங்காய் செல்லும் போது கொழும்பில் எரிபொருள் நிரப்புவதற்காக மட்டுமே நிறுத்தப்பட்டது. பயணிகள் யாரையும் இறக்கவில்லை. கொழும்பிலிருந்து எந்த பயணிகளும் விமானத்தில் ஏறவில்லை என்றும் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த விமானம் சங்காயில் தரையிறங்கிய போது நடத்தப்பட்ட பிசிஆர் பரிசோதனையின்படி 23 பயணிகள் கோவிட்-19 நேர்மறை சோதனை செய்ததாக அவர் கூறினார். சமீபத்தில் பல விமானிகள் கோவிட்-19 சாதகமான சோதனை செய்த பின்னர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன் கொழும்பு சங்காய் விமானம் உட்பட 2 விமான நிறுவனங்களுக்கான சேவை இடைநிறுத்தப்படும் என்று சீனாவின் சிவில் விமான ஒழுங்குமுறை அறிவித்தது. இந்த தகவலை சீனா கொழும்பின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான சின்ஹூவா நேற்று செய்தி தெரிவித்துள்ளது.